வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம காரப்பொரி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரியை விடலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உடச்ச காஞ்ச மிளகா தேவையான அளவு சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப் சேர்த்திக்கலாம். நிலக்கடலை 1/4 கப் வறுத்த நிலக்கடலை. சின்ன சின்ன பல் பூண்டை தோலோட நான் இப்படி ஒரு பூண்டை நசுக்கி இங்கே சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் எச்சா வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி அரைப்படியில் 5 படி நான் எடுத்து வச்சுருக்கேன் பொரி. இதை சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம். உப்பு பொரியில் பார்த்துக்கோங்க, தேவையான சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சக்கரைத்தூள் சேர்த்து பொரி 1 நிமிஷம் வறுத்துக்கலாம்.